வெல்கம் டு பனானா லீஃப் சமையல். தினம் ஒரு சமையல், தினம்தோறும் ருசிப்போம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? அப்போ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உடனுக்குடன் பார்க்கணுமா? பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம காலிஃப்ளவர் வச்சு நிறைய ரெசிபி செஞ்சுருப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம கிச்சனில் செய்ய போகிறது குயிக்காக ஈவினிங் டைம் செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ், காலிஃப்ளவர் பக்கோடா. அதை எப்படி செய்யுதுன்னு சொல்லிதான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் உங்கள் டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். காலிஃப்ளவர் வந்து குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம சுடு தண்ணியில் வேக வச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் வந்து தண்ணி கொதிக்க வைக்க போகிறேன். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் இது கூட வந்து 1 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பீஸஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்ட்டு கிடையாது, ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் இதை நீங்கள் வேக வச்சா போதும். அதுக்குள்ளேயே வந்து காலிஃப்ளவர் நல்லா வெந்துடும். இப்போ வந்து இதை வாட்டரை வந்து நல்லா வடிச்சுட்டு நீங்கள் அந்த காலிஃப்ளவர் பீஸஸ் எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ காலிஃப்ளவர் பீஸ் எல்லாமே வடித்து எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ வந்து பக்கோடாக்கு தேவையான மாவு வந்து கலக்கிக்கலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 கப் கடலை மாவு சேர்த்திருக்கேன். இது கூட 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப் சோளமாவு. தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம காலிஃப்ளவர் பீஸில் ஆல்ரெடி உப்பு சேர்த்திருக்கோம், பார்த்து சேர்த்திக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். இது எல்லாத்தையும் வந்து ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். நீங்கள் வந்து பொடியாக கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், அதையும் பொடியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது கூட வந்து 1 வெங்காயத்தை வந்து நல்லா தின்னாக கட் பண்ணி, நல்லா லேசாக கட் பண்ணி இது கூட சேர்த்திக்கோங்க. இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து தண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு மாதிரி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வேக வச்ச காலிஃப்ளவரை உள்ளே சேர்த்திக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட வந்து 1 கையளவுக்கு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டாச்சு. இப்போ வாங்க இன்றைக்கான குக்கிங் டிப் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எப்போவுமே முட்டை வேக வைக்கும்போது அது உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காக அது கூட வந்து உப்பு ஆட் பண்ணி வேக வைப்போம். அப்படி இருந்து ஒரு சில டைமில் வந்து முட்டை வெடிச்சிரும். அப்படி இல்லாமல் இருக்கிறதுக்காக அது கூட வந்து 1 டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து குக் பண்ணுங்கள். முட்டை வேகும்போது உடையவே உடையாது. அதே மாதிரி வேக வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு சில் வாட்டரில் 10 நிமிஷம் போட்டுருங்க. அப்போ வந்து நம்ம மேலிருக்கிற தோல் உரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும், உங்களுக்கு கஷ்டமே இருக்காது. இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இது கூட வந்து நம்ம கலக்கி வச்சுருக்க காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப கிட்ட கிட்ட போட்டுறாதீங்க, எல்லாம் ஒட்டிக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளியே போடுங்க. ஆயில் வந்து நல்லா சூடாக இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா பொரிஞ்சு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும் காலிஃப்ளவர். இதை போட்டுட்டு 2 பக்கம் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு, கலரெல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஆயிலில் வந்து ஃபில்டர் பண்ணி வெளியே எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிக்கிறேன். இதே மாதிரி நம்ம கிட்ட இருக்க எல்லாத்தையும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி. இதை நீங்கள் வந்து குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் இங்கே கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.